வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று கூட உங்களுக்கு கிடைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து டெலகிராம் பாட்டில் எப்படி ஒர்க் பண்ணுறது ஏர்ட்ராப்பில் அப்படின்னு சொல்கிற ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து லாட் டோக்கன் ஒன்று இருக்குது, ஓகேவா, ஒரு அப்ளிகேஷனு. ஸோ அது எக்ஸ்சேஞ்ச் வேலெட்டு. இந்த லாட் டோக்கன் வந்து நம்ம அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா கிவ்வே இந்த மாதிரி ஒரு காயினில் நியூவாக வர காயினை வந்து இவங்க வந்து ஏர்ட்ராப்னு கொடுப்பாங்க. ஸோ அது வந்து கன்ஃபார்மாக வரும் அதில். ஸோ இதுக்கு என்னென்ன பண்ணணும், இந்த ஏர்ட்ராப் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் வீடியோ பார்க்க போகிறோம், சரியா? ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா லாட் டோக்கன் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து தேவைப்படும் உங்களுக்கு. ஸோ அது வந்து நான் லிங்க் தரேன் கீழே. ஸோ அப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க, இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிடணும். அதாவது உங்களோட மெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், ஓகேவா? எல்லாம் முடிச்ச உடனே ஸோ அதுக்கப்புறம் கேஓசின்னு ஒன்று கொடுப்பாங்க. அதாவது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி நீங்கள் இந்த அப்ளிகேஷன் வந்து உங்கள் மெயில் ஐடி கொடுத்து வெரிஃபை கொடுத்து உள்ளே வந்துட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். மெயில் ஐடி மொபைல் நம்பர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உள்ளே இப்படி தான் இருக்கும். ப்ரொஃபைல் இருக்கு பாருங்கள், மேலே டாப்பில் மேன் சிம்பிள், அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட யூசர் ஐடி இருக்கும், இங்கே வந்து உங்களோட மெயில் ஐடி இருக்கும், இங்கே வந்து உங்களோட மொபைல் நம்பர் இருக்கும், ஓகேவா? இங்கே வந்து அதாவது மொபைல் நம்பர் இருக்காது, இங்கே வந்து ஒரு வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷன், இந்த ரெண்டுமே மொபைல் நம்பர் எதுவும் இமெயில் வெரிஃபை பண்ணால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சு நடத்தும். செகண்ட் ஸ்டெப் ஒன்று இருக்கு பாருங்கள், டயர் டூ அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க இல்லையா, இப்போ அக்செப்டட், எனக்கு வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த வெரிஃபை ஆயிடுச்சு, ஓகேவா? அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். அதாவது செக் யுவர் டாக்குமெண்ட், இன்னும் வெரிஃபை ஆகலை எனக்கு ஆக்சுவலி, ஓகேவா? லேட்டாவது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 24 hours கொடுப்போம்னாங்க, ஆனால் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு, இது வெரிஃபை ஆகலை. பட் ஆனால் இதுக்கு இந்த லெவலில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களே ஓகே உங்களுக்கு. ஸோ இது வந்துட்டாலே உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணக்கூடிய ஏர்ட்ராப்புக்கு உங்களுக்கு காயின் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது எப்படி பண்ணணும் அந்த கேஓசி நான் சொல்கிறேன் பாருங்கள், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை டு டயர் டூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கண்ட்ரி செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. இங்கே வந்து உங்கள் ஸ்டேட்டு, அதாவது இந்தியானா இந்தியா வச்சுக்கிட்டு, இங்கே தமிழ்நாடு வச்சுக்கோங்க. இங்கே உங்கள் சிட்டி என்னவோ அதை போட்டுக்கோங்க. இங்கே அட்ரஸ், ஓகேவா, உங்களோட பேன் கார்டு ஆதார் கார்டு இருக்க அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா போஸ்டல் கோடு பின்கோடு கொடுத்துட்டு, ஸோ நீங்கள் மேலே ஃபில் பண்ண அட்ரஸ் வந்து சேம் அட்ரஸ் தான் நீங்கள் பர்மனெண்ட் அட்ரஸா இல்லை அது வேறு தனியாக இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து வேறு இருக்குது அப்படின்னா கீழே ஒரு டிக் இருக்கு போகிறாங்க, அதை பாக்ஸ் அதை வந்து டிக் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இல்லை இதே அட்ரஸ் தான் அப்படின்னா அப்படியே விட்டுடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், நல்லா படித்து பாருங்கள். ஸோ இங்கே வந்து உங்களோட இந்த பாக்ஸ் மாதிரி பார்த்தீங்களா, இது வந்து உங்கள் ஃபோட்டோ, செல்ஃபி ஃபோட்டோ, நீங்கள் கையில் ஒரு பேப்பரில் மேலே வந்து லாட் டோக்கன் அப்படின்ற பேரை எழுதிக்கணும், ஓகேவா? LATOKEN இதை இருக்குது பாருங்கள், மென்ஷன் பண்ணிடுறாங்க பாருங்கள், தெளிவாக பாருங்கள். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பண்ணால் தான் உங்களுக்கு வெரிஃபை ஆகும். லாட் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் நீங்கள் எழுதிடணும் இந்த பேப்பரில் மேலே எழுதிட்டு, ஸோ கேப்லெட்டரில். ஸோ அதுக்கு கீழே வந்து என்றைக்கு நீங்கள் இந்த ஃபார்ம் அப்லோட் பண்ண போகிறீங்களோ அன்றைக்கி டேட்டு. ஸோ எக்ஸாம்பிள் இன்றைக்கி அப்படின்னா இன்றைக்கி 8/8, ஓகேவா, 8/4/2021 போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு கீழே ஆதார் கார்டை சும்மா அப்படி வச்சு ஒரு சும்மா ஒரு கம்மு வச்சு ஒட்டி லைட்டாக கை இந்த பேப்பர் ஒயிட் பேப்பரில் மேலே அதை வச்சுட்டு கீழே ஆதார் கார்டை வச்சுட்டு கையில் பிடிச்சிக்கணும், ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ இதை வந்து நான் சாம்பிளும் காட்டுறேன் உங்களுக்கு, எப்படி நான் பண்ணணும்னு நான் பண்ணதை காமிக்கிறேன் உங்களுக்கு, ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் எழுதி இதை அப்லோட் பண்ணணும், சரியா? அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க சொல்ல பாருங்கள், இந்த மாதிரி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பார்த்துக்கோங்க லாட் டோக்கன். ஸோ 1/4/2021 டேட்டு போட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா பண்ண டேட்டு, ஓகேவா? போட்டு இது என்னோடய ஆதார் கார்டு போட்டு கையில் இப்படி பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான், சரியா? இந்த கார்டு கூட கார்டோட சேர்த்து கூட பிடிச்சிங்கன்னா பிடிச்சிங்க, லைட்டாக ஒரு சின்ன கம் போட்டு கூட அந்த பேப்பரில் ஒட்டிக்கோங்க. ஸோ இதுதான் இதுதான் வந்து இந்த மாதிரி அப்லோட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணுவாங்க, ஓகேவா? இந்த மாதிரி தான் கொடுக்கணும் நீங்கள், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இதை கொடுத்துட்டீங்க, அப்லோடும் பண்ணிட்டேன். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இது இப்போ நீங்கள் அங்கே கொடுத்தீங்களா கார்டு, அந்த கார்டு என்ன கார்டு, ஐடென்டி கார்டு கேட்குறாங்க. ஸோ இந்த கார்டு வந்து கவர்மெண்ட், அதாவது ஆதார் கார்டா லைசன்ஸ் டிரைவிங் லைசன்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் தான், லைசன்ஸஸ் இங்கே அங்கே என்ன பண்ண போகிறோம் அந்த கார்டை நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஸோ நான் வந்து இப்போ ஆதார் கார்டு கொடுத்துருக்கேன், ஸோ அதனால் ஆதார் கார்டு ஐடென்டி கார்டு செலக்ட் பண்ணிட்டு, ஸோ நான் வந்து இங்கே என்னோட ஆதார் நம்பர் போட்டேன். இங்கே வந்து இஷ்யூ டேட்டு எக்ஸ்பிரி டேட்டு கேட்பாங்க, இது ரெண்டும் வந்து நீங்கள் கண்டிப்பாக இருக்காது, அதில் லைசன்ஸ் இருந்தால் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல அது கூட. ஸோ இதில் வராது, ஆதார் கார்டெலாம் வராது. ஸோ அதனால் நீங்கள் அதை அப்படியே விட்டுடுங்க, அது எதுவுமே பண்ண தேவையில்லை, ஓகேவா? விட்டுட்டு அப்ளை கொடுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஆதாரோட ஃபோட்டோ ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் தனியாக கொடுத்தீங்க இல்லையா, இங்கே வந்து அந்த ஃபோட்டோ அப்படியே அது மட்டும் ஆதார் கார்டை மட்டும் தனியாக எடுத்து அனுப்புங்க, செல்ஃபி இல்லாமல், அவ்வளோதான். இந்த போட்டு இங்கே அப்லோட் பண்ணிங்கன்னா அப்லோட் ஆகிடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்லோட் பண்ணுற இமேஜ் வந்து ஜிஎப் நார்மலாக நீங்கள் ஃபோட்டோ எடுப்பீங்களா அதை பண்ணக்கூடாது, அதை வந்து
பிஎன்ஜி ஃபைலு எனக்கு சொல்கிறாங்க பாரு, பிஎன்ஜி ஃபைல்னு இருக்கும். உங்களுக்கு போனீங்கன்னா நெட்டில் நிறைய கூகுள் பிளேயில் போனால் நிறைய இருக்கும் அப்ளிகேஷன் கன்வெர்ட் பண்ணுறது. ஜேபிஜி டு ஜேபிஜி டு பிஎன்ஜி சொல்லிட்டு போனீங்கன்னா நிறைய கன்வெர்ட் ஆகிறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. பிக்சல் லேப்னு ஒன்று இருக்குது, அதில் கூட இருக்குது. ஓகேவா, அந்த மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்க, பிஎன்ஜியை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஸோ அந்த இமேஜ் தான் அப்லோட் பண்ணணும். அப்போ தான் அக்செப்ட் ஆகும் உங்களுக்கு. உங்களெலாம் உங்களுக்கு அந்த ஃபைல் மேனேஜரில் உங்களோட அந்த படத்தை காட்டாது உங்களுக்கு. ஸோ அதனால தான் ஓகேவா, அப்போட்டோடனே இந்த மாதிரி ஓகேன்னு வந்துடும் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஏர்ட்ராப்பில் வந்து அந்த லா டோக்கன் இதில் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் பாட்டில் வந்து எனக்கு வந்து கேஒய்சி ரிசீவ் ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை பண்ணல, ஜாயின் பண்ணல, ஃபஸ்ட் இது தான் பண்ணிங்கன்னா இதை பண்ணிவிட்டுங்க ஃபஸ்ட்டு. பண்ணதுக்கப்புறமா இது முடிஞ்சிருச்சா? ஸோ அவ்வளோதான், கேஒய்சி முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து எப்படி அந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி இதில் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஹோம் இருக்கியா, ஹோம்னா என்னென்னா ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன காயின் அங்கே கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன காயின் நம்ம ரிசீவ் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாமே இங்கே ஷோ ஆகும் நமக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட், இது வந்து ட்ரேட் பண்ணுறது, நம்ம எந்தெந்த காயின் நம்மகிட்ட இருக்கோ அந்த காயினை வந்து வேறு காயினை கன்வெர்ட் பண்ணி யூஸ்டியாக மாற்றி எடுக்கிறோம் இல்லையா, ஸோ அது ட்ரேட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நான் நெக்ஸ்ட்டு ஒன்று ஒன்றா சொல்கிறேன், ஸோ தெரிஞ்சுக்க பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே ஹேர்னு ஒன்று பண்ணுங்க, ஏன்னு சொல்லிட்டு இந்த ஏனில் போனீங்கன்னா இப்போ தான் ஏர்ட்ராப் ரன்னிங்கில் உள்ளது இதெல்லாம். ஓகேவா, இப்போ வந்து கரண்ட்டாக ஓடிட்டுருக்குது இதெல்லாம். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இருக்கும், கம்ப்ளீட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் ஆனது. ஓகேவா, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீப்னு ஒரு காயின் ஒன்று. ஸோ இப்போ எனக்கு நான் அதில் கலெக்ட் பண்ணி விட்டேன், 350 டோக்கன் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், ரீப் இந்த டோக்கன் தான் அது. ஓகேவா, ஸோ இது வந்து எனக்கு இதில் ஏர்ட்ராப்பில் கிடச்சிது. ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், மார்க்கெட்டில் போனீங்கன்னா இங்கே பாருங்கள் ரீப். ஓகேவா, இந்த காயின் தான் நான் வந்து ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ணி எடுத்துட்டேன், வெளில எடுத்துட்டேன் அந்த காயினை. சரியா, பை யூஸ் எல்லாம் கொடுத்து சரிங்க அதை பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்துக்கோங்க மொத்தமாக நான் எவ்வளோ பண்ணியிருக்கேங்கிறத காட்டுவோம் அதில். ஓகேவா, ரீப் டூ யூஎஸ்டிடி 352 யூஎஸ்டிடி நான் மாற்றிருக்கேன், 0.01 0.01 0.00001. ஸோ இந்த வேல்யூவில் நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு எவ்வளோ யூஎஸ்டிடி கொடுத்தோம், அப்புறம் அதை வச்சு நான் இதை டிஆர்எக்ஸ் வேறு நின்று மறுபடியும் உள்ளே கொண்டு வந்தேன் டிஆர்எக்ஸு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன ட்ரெட் பை செல் மாதிரி மாதிரி நம்ம பண்ணலாம், நம்ம பண்ணுற ட்ரெட்லாம் காமி வைப்பாங்க. ஓகேவா, அதை பண்ணி நம்ம வெளில எடுத்துக்கலாம். வெளில எடுக்கும்போது நம்ம எப்படி எடுத்தால் நல்லது அப்படிங்கிறத நம்ம டிஆர்எக்ஸ் எடுத்தால் தான் எப்பவுமே பொதுவாக வந்து கம்மியாக இருக்கும். யூஎஸ்டிட்டு பண்ணிங்கன்னா ஒரு மினிமம் யூஎஸ்டி இதில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதெல்லாம் ஃப்யூச்சரில் ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன். ஓகேவா, இப்போதைக்கு கன்ஃபார்மாக கொடுப்பாங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் அட்டன் பண்ணணும், இந்த ஏர்ட்ராப்பை வந்து மிஸ் பண்ணாமல் தப்பு இல்லாமல் பண்ணணும். எப்படி பண்ணுங்க இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டார்ட் பாட்டுக்கு அதை கொடுங்க. ஸோ இதை நான் வந்து பண்ணல, இப்போ லைவாக தான் பண்ண போகிறேன். சரியா, இது நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணது மேலே இருக்குது எல்லாமே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்துடும். ஸோ வந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே டன்ருக்கு போகிறேங்க, அதை கொடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, லவ் டோக்கன் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் போய்ட்டு லைக் அண்டு ரீட்வீட் பண்ண சொல்கிறாங்க. அதாவது பின் போஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க ட்விட்டரில், அதை போய் நம்ம வந்து லைக் பண்ணிட்டு ரீட்வீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓப்பன் ட்விட்டருக்கு போகிறங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு போவோம். இந்த ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 6 மாதம் ஆயிருக்கணும், நீங்கள் நியூ அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கூடாது. ஓகேவா, 6 மாதம் ஆயிருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அதை வெரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஃபாலோ என்ன கேட்டாலும் கேட்காட்டி ஃபஸ்ட்டு ஃபாலோ கொடுத்துருங்க. ஓகேவா, கொடுத்துட்டு சொந்த லைக் போட்டுங்க, ரீட்யூட் இங்கே பாருங்கள் சென்டராக இருக்கு இல்லையா, அதுதான் ரீட்யூட்டு. இப்போ க்ரீனாக மாறுது பாருங்கள், அவ்வளோதாங்க சிம்பிள். ஓகேவா, லைக் போட்டுட்டு இங்கே ரீட்யூட் பண்ணுங்கள். ரீட்யூட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த ஜாப் கம்ப்ளீட் ஆகிடுது. ஏன்னா பின் போஸ்ட்டுங்கிறது இதுதான். ஓகேவா, இங்கே பாருங்கள் ஒரு மாதிரி ஐக்கன் போட்டிருக்காங்க இல்லையா, இதுதான் பின்னு. ஸோ இந்த பின் போஸ்ட்டுங்கிறது. ஓகேவா, ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, சில பேர் தெரியல, நம்ம குரூப்பில் கேட்குறாங்க என்னை பற்றி, எனக்கு தெரியல இதை கொஞ்சம் சொல்லுங்கட்டோம். அதனால தான் இதான் ரீட்யூட் ஆப்ஷன். இதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரீட்யூட்டு கோட் ட்யூட்னு வரும், ரீட்யூட்டுங்கிறத பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது வேறு மாதிரி கோட் ட்யூட் கொடுத்து அந்த ரெஃபர் கோட்லாம் போட்டு போடுற மாதிரி அது மாதிரி டாஸ்க் வரும்போது நான் அதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா, ஸோ இதில் கூட உங்களுக்கு சொல்ல முடியும் அது எப்படின்னாக்கா, இங்கே பாருங்கள் கமெண்ட் இருக்குது பாருங்கள் பக்கத்தில், அந்த கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு டேக் பண்ண சொல்லுவாங்க, ஒரு 5 ஃப்ரெண்டை டேக் பண்ணுங்கள் அப்படின்வாங்க. ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் அட்டு போட்டு, ஸோ இப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஏதாவது யாராக இருக்காங்களோ அவங்களோட நேம் அடிச்சுக்கோங்க. ஒரு 3-4 டெக்ஸ்ட் அடிச்சிங்கன்னா கீழே வந்துடும் உங்களுக்கு. ஓகே, வந்துருச்சா, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வந்து அட்டு போட்டு போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு 5 ஃப்ரெண்டு 3 ஃப்ரெண்டு எத்தனை ஃப்ரெண்டு டேக் பண்ண சொல்கிறாங்களோ அத்தனை ஃப்ரெண்டை டேக் பண்ணிக்கணும். டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது ஹேஷ்டேக் போட சொல்லுவாங்க, பிஎஸ்சி பைனான்ஸ் டோக்கன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹேஷ்டேக் அவங்க கொடுத்துருப்பாங்க, அந்த ஹேஷ்டேக்கை அப்படியே அதை காப்பி பண்ணி போட்டுங்க. போட்டுட்டு மேலே ரிப்ளை இருக்கு போடுங்க, ரிப்ளை கொடுத்துருங்க, அவ்வளோதான். கொடுத்துட்டிங்கன்னா இதுவும் கம்ப்ளீட் ஆகிடும். இது இப்போ இந்த இப்போதைக்கு நம்ம வந்து அதை பண்ண போகிறதில்ல,
ஜஸ்ட்டு இது மாதிரி தான் பண்ண போகிறோம். ஓகேவா, நம்ம வந்து கமெண்ட்லாம் பண்ண போகிறதில்ல, இதில் அவங்க கேட்கல, அவங்க வந்து ரீட்வீட் மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அதை மறக்காமல் அதை பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து ஜாயின் டெலகிராம். இங்கே பாருங்கள், இது நான் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த மாதிரி காமிக்குது. இல்லைன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஜாயின் சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா, ஜாயின் கொடுத்துங்க. இது வந்து ஜாயின் டெலகிராம் லா டோக்கனோட அவங்களோட வெப்சைட் இது, அந்த பாட்டு. இதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் இவங்க சேனலில். ஓகேவா, இங்கே வந்து இப்போ நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு அது ஷோ ஆகலை. ஓகேவா, இப்போ ஃபாலோ ட்விட்டர் அதையும் கொடுத்துட்டு நம்ம இப்போ டன்னு கொடுங்க. இப்போ சப்ஸ்கிரைப் யூடியூப் சேனல். ஓகேவா, அவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகேவா, பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணியாச்சு. சரியா, இப்போ அவங்க சொன்னதை பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ண சொல்கிறாங்க, இப்போ டன் அப்படி கொடுங்க. ஜாயின் டெலகிராம் லாட் டோக்கன் குரூப்பில். ஸோ ஆல்ரெடி நான் ஜாயின் பண்ணிட்டேன் அது. நான் ஏன்னா நம்ம ஒரு வாட்டி நம்ம பண்ணுறோம், இந்த குரூப்பில் அடிக்கடி பண்ண சொல்லுவாங்க எல்லா டாஸ்க்லேயும். நம்ம பண்ணியாச்சுன்னா விட்டுடலாம், டன் கொடுத்துருங்க. இந்த ஃபாலோ ட்விட்டர், இதை வந்து லாட் டோக்கன் அவங்களோட வெப்சைட்டில் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க, ஷோ ஆகட்டும். பார்த்துக்கோங்க, இதுவும் வந்து ஃபாலோவில் தான் இருக்குது. ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கவே தரல, நம்ம கண்ணை மூடிட்டு நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம். இருந்தாலும் ஒரு செக் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. ஓகேவா, இப்போ நான் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண, நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ லைக் ஃபேஸ்புக், ஸோ இதே நான் பண்ணியிருக்கேன் லா டோக்கனோடது, அதனால் நான் கொடுத்துட்றேன். நீங்கள் எப்படி பண்ணுங்கிறது நான் சொன்னால் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. லைக் ஃபேஸ்புக் போயிடுங்க, ஏன்னா ஒன்ஸ் பண்ணி வச்சுனாலே அது நம்ம அடிக்கடி பண்ண சொல்லுவோம். எல்லா டாஸ்க்கும் கேட்பாங்க, ஏன்னா நியூவாக ஜாயின் பண்ணவங்க பண்ண மாட்டாங்க இல்லையா, அதனால் இந்த பொதுவாக கொடுப்பாங்க அந்த டாஸ்க்கு. ஸோ நீங்கள் பண்ணியிருந்தால் விட்டுடுங்க, பண்ணலாம் திரும்ப போய் பண்ணிக்கோங்க. என்ன எப்படி பண்ணணும்னா இங்கே பாருங்கள், இப்படி இருக்கும். ஸோ இங்கே போய் லைக். ஓகேவா, இப்போ நீங்கள் டிஸ்லைக் பண்ண போடலாம்னு கேட்குறாங்க, ஏன்னா ஆல்ரெடி லைக்கில் தான் இருக்குது அதனால். ஓகே, இப்போ உங்களுக்கு லைக்னா ஓகே, ஒரு வாட்டி கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு எடுத்துக்கும், அவ்வளோ சிம்பிள். லைக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இப்போ ஃபாலோ இன்ஸ்டாகிராம், இன்ஸ்டாகிராம் நான் ஃபாலோ பண்ணிட்டேன். ஸோ இதையும் நான் அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் ஆல்ரெடி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை போவோம், அப்படின்னா குரோமுக்கு போங்க, அவ்வளோதான். பார்த்தீங்களா, இங்கே ஃபாலோவில் தான் இருக்குது எனக்கு. அப்புறம் அன்ஃபாலோ பண்ண அப்படின்லாம் கேட்குறாங்க, நான் ஃபாலோவில் தான் இருக்கேன். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணாலே போகிறோம், ஃபாலோ ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ சின்ன சின்ன விஷயம், எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். தெரியாதவங்களுக்கு பார்த்துக்கோங்க, தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேவா, அவ்வளோதான். கங்க்ராச்சுலேஷன் ஆள் அப்படின்னு போட்டு என்னோடய மெயில் வந்துச்சு பாருங்கள். நீங்கள் அங்கே டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுங்க இல்லையா, அதாவது லா டோக்கனில் வந்து நீங்கள் கேவிசி பண்ணிங்கள்ல, அந்த மெயில் ஐடியில் உங்களுக்கு காமிச்சிங்க ஷோ ஆகும். ஸோ இந்த இல்லை, இங்கே வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது இந்த லா டோக்கன் ஃபஸ்ட்டு ஏர்டிராப் வரும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு மெயில் ஐடி கேட்டுவாங்க, கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுக்கணும், நீங்கள் எந்த மெயில் ஐடி நீங்கள் கொடுத்தீங்க லா டோக்கனில் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த மெயில் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கடைசியில் முடியும் போது இந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட மெயில் ஐடி ஷோ ஆகும். ஓகேவா, ஸோ உங்கள் நீங்கள் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் உங்களுக்கு அப்ளிகேஷன் இல்லையா, இந்த அப்ளிகேஷன் கேட்குறாங்க, அதாவது லா டோக்கன் அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா இது இன்ஸ்டால் பண்ணிங்க, இன்ஸ்டால் த ஆப்ன்ட்டு அவங்களே கொடுக்குறாங்க லிங்க்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி பண்ணி கேஓசி பண்ணுறதுனால நமக்கு இது தேவையில்லை. நம்ம இப்போ அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் லான்ச் இன்ஸ்டால்டு அப்படின்னு இருக்கும் கீழே, அதை கொடுத்துங்க, அவ்வளோதாங்க. டோக்கன் ஆர் பாட் கேட்குறாங்க, ஸோ இந்த இது கூட கிளிக் பண்ணுங்கள், அவ்வளோதான். இது வந்து லாட் டோக்கனோட வெப்சைட்டுக்கு போகும் இது. ஓகேவா, நம்ம தேவையில்லை, கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அவ்வளோதாங்க. ஸோ இப்போ மை ரிவார்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜீரோ இதுக்கு இப்போது. ஓகேவா, 50 அதாவது 90 ஆக்டிவ் ஜாயினிங் சோசியல் மீடியா, 90 ஏசிடி காயின் கொடுக்குறாங்க உங்களுக்கு ஃப்ரீயாக. நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா இன்னும் கூட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இப்போ நான் ஒரு ஃப்ரெண்டை கூட ரெஃபர் பண்ணலாம், ஜீரோன்னு காமிக்கிறாங்க எனக்கு, ஏன்னா அப்போ தான் லைவாக பண்ணுறேன். ஓகேவா, அவ்வளோதாங்க, இப்படி தான் பண்ணணும். ஓகேவா, இப்போ ரெண்டு டாஸ்க் இருக்குது, ரெண்டுத்தையும் அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரியா, ஓகேவா. ஸோ இதை மிஸ் பண்ணாமல் பண்ணிக்கோங்க, இப்படி தான் பண்ணணும். சரியா, இது வந்து எத்தனை நாள் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது, ஒரு ஷார்ட் டைம் தான். அதெல்லாம் வந்து லா டோக்கன் வந்து சில நேரத்தெல்லாம் பார்த்தோம்னா 4 ஹவர் 5 ஹவர்ல ரிலீஸ் பண்ணுற லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அதுக்குண்டான ரிவார்டு கொடுப்பாங்க. நீங்கள் எப்போயாவது ஒரு வாட்டி வீடியோ பார்த்துட்டு இந்த ஏர்டிராப் எனக்கு ரிசீவ் ஆகலன்னு சொல்லக்கூடாது. ஓகே, இந்த ஏர்டிராப் எனக்கு வரல அப்படின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அதுப்போ க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த டைத்தில் என்ன இருக்கோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணால் நம்ம நிறைய ஏர்டிராப்லாம் கொடுத்துட்ருப்போம். ஸோ அப்போ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் லாட் டோக்கன்லேயே உங்களுக்கு ஷோ ஆகும். அப்பப்போ அதை போய் நீங்கள் ஸ்டார்ட் பாட்டு கொடுத்து நீங்கள் நீங்களே கூட கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா, அதையும் பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ அப்படி எங்களுக்கு தெரில அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், குரூப் டெலகிராம் சேனல் வெயிட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இது ஒரு வாட்டி நம்ம சொல்லிட்டோம், வீடியோவாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இருக்காது. அதுக்காக தான் வீடியோ பண்ணேன். ஸோ நிறைய பேர் கேட்டிங்க, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் நீங்கள் வீடியோ மட்டும் ஒரு வீடியோ நல்ல வீடியோ சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.